நடிகர் சிம்பு 105 72 கிலோவாக தன்னுடைய எடையை குறைத்தார். வெயிட் மட்டும் போற்றாதீங்க, அப்புறம் கஷ்டப்படுவீங்க என்பது போல சிம்பு தன்னுடைய ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். நடிகர் சிம்பு தனது 39வது பிறந்தநாளை நேற்று கொண்டாடினார். டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான மாநாடு திரைப்படம் வெற்றியைத் தொடர்ந்து நடிகர் சிம்பு கௌதம் மேனன் இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு, என் கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தலை ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். நடிகர் சிம்பு தனது 39வது பிறந்தநாளை நேற்று கொண்டாடினார். வீடியோவை வெளியிட்டார். அதில் தான் உடல் எடை குறைத்த கதையை கூறியுள்ளார். நடிகர் சிம்பு சக்கசே வந்த வானம், வந்தா ராஜாவாதான் வருவேன் போன்ற படங்களில் இருந்தது போலவே அதிக பருமனுடன் தோன்றியிருப்பார். அந்த காலகட்டத்தில் சிம்புவால் ஓடக்கூட முடியாத நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனது ரசிகர்களுக்காகவும் தனக்காகவும் உடல் எடையை குறைக்க முடிவெடுத்த சிம்பு தீவிர உடற்பயிற்சி மேற்கொண்டார். இதனால் பெரும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் வலிகளையும் அனுபவித்தார். அந்த வீடியோவின் இடையில், வாழ்க்கையில் வெயிட் மட்டும் போட்டுறாதீங்க, அப்படி போட்டீங்கன்னா குறைக்கணும்னு நினைக்காதீங்க, அதோடு சந்தோஷமா வாழ என கூறியுள்ளார். இருப்பினும் நடிகர் சிம்பு தனது விடாமுயற்சியால் தனது உடல் எடையை 105 கிலோவிலிருந்து 72 கிலோவாக குறைத்து காட்டியிருக்கிறார். தற்போது இந்த வீடியோ யூடியூப் தளத்தில் 10 லட்சம் பார்வையாளர்களை கடந்து வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு சுசித்திரன் இயக்கத்தில் வெளியான ஈஸ்வரன் படத்தில் சிம்மங்க பழைய சிம்புவாக தோன்றிருப்பார். சிக்கசே வந்த வானம் படத்திற்கும் மீசுவரன் படத்திற்கும் சிம்புவிடம் எவ்வளவு மாற்றங்கள் என நினைத்து பலரும் ஆச்சரியப்பட்டனர். இந்த ஆச்சரியத்துக்கு வெளியாக சிம்புவின் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ அமைந்துள்ளதாக ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்தும் பகிர்ந்தும் வருகின்றனர்.